ஹாய் சார். ஹாய் சார், உங்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? என் பேர் யுவராஜ், சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கேன். ஏற்கனவே ஜிம் வச்சுருக்கேன், கஃபே ஷாப் வச்சுருக்கேன், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசித்தேன். அதுக்காக இங்கே எல்லா டிஷ்ஷஸும் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன். இப்போ சார், எப்படி சார் நம்மளை பற்றி தெரிய வந்துச்சு? என் ஒய்ஃப் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போது ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு யோசித்தப்போ எங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம். இப்போது மெனுவெல்லாம் வந்து புதுசாக யூடியூப்பில் பார்த்தோ இல்லை யார் சொல்லியோ கேட்டோ தெரிஞ்சுக்கிட்டு அதை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய யோசனை. ஸோ அவங்க சொன்ன உடனே சரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தோம். அப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். உங்களுக்கு அந்த ஒரு ட்ரஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எப்படி கிரியேட் ஆச்சு? ஆகட்டும், வந்து ஒரு 2 hours பேசியிருப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணேன். ஏற்கனவே இப்போ நான் பண்ண பிஸ்னஸில் இருந்த ஹர்டில்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணால் இதுக்கப்புறம் வர ஹர்டில்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது எப்படி ஃபேஸ் பண்ணோம், எல்லா விஷயத்தையும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க கிளியராக. சார், இப்போ வரைக்கும் உங்களோட ட்ரைனிங் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை, எல்லாமே நல்லாயிருக்கு. பேசிக்கில் இருந்து எங்கே எதை மாற்றணும், எது இப்போ இந்த சின்ன வேரியேஷன் இருக்கும், இது இப்போ செய்யாமல் விட்டுட்டு அடுத்து என்ன நடக்கும், எல்லாத்தையுமே கிளாரிட்டியாக கொடுக்குறாங்க. இப்போ ஒரு டீ டிகாஷன் இருக்குது அப்படின்னா அது ஹீட்டோடு இருக்கணும், ஹீட் இல்லைன்னா அது புளிப்பு டேஸ்ட் வந்துடும். இது எனக்கு தெரியாது, நான் காஃபி ஷாப் தான் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் என்கிட்ட வந்து காஃபி ஷாப்பில் என்கிட்ட சொல்கிறாங்க டீ கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அதுக்கு ரீசன் தெரியல, அது ஆனால் இங்கே வந்து தான் எனக்கு தெரியும். அதனால தான் ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட கற்றுக்கணும்னு சொல்கிறது. என்னென்ன குசைன்ஸ் கற்றுருக்கீங்க? லைக் வந்து கான்டினென்ட்ஸ் கற்றுருக்கீங்க, கான்டினென்டல் அந்த மாதிரி என்னென்ன குசைன்ஸ் கற்றுருக்கீங்க? கான்டினென்டல், இட்டாலியன், சைனீஸ் பிரியாணி வெரைட்டிஸ், நார்த் இந்தியன் கிரேவி வெரைட்டிஸ், அப்புறம் இப்போது கிரில்லு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு 10-15 வெரைட்டி இருக்குது, ஆனால் எங்கள் முடிஞ்சிடும் நினைக்கிறேன் இன்னும் 1 or 2 weeks. சரி சார், கற்றுக்கிட்ட வரைக்கும் எல்லாமே ஓன் ரெசிபிஸாக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஃபுட்டை பற்றி தெரியும் இல்லையா, எப்படி செய்யணும் தெரியும்? எனக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்குது, எனக்கு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாரும் ஒன்றும் சொல்லி கொடுத்து பண்ணல, நானாக ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி பார்த்து கற்றுக்கிட்ட விஷயந்தான். இங்கே வரப்போ எனக்கு டைரெக்டாக ஒரு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டோடு இவ்வளோ பண்ணால் போதுங்கிறப்போ எனக்கு அது இன்னும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நான் ஒவ்வொரு டிஷ்ஷையும் வந்து ஒரு யூடியூப்பில் பார்த்து அதுக்கப்புறம் அதை ஆல்ட்ரேஷன் கொடுத்து ஒரு டேஸ்ட்டை கொண்டு வரதுக்கும் ஏற்கனவே பெட்டர் டேஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயத்தை அப்படியே கற்றுக்கிறதுக்கும் எனக்கு இன்னும் கிராஸ் பண்ணிக்க ஈஸியாக இருந்தது. எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான், எந்த இடத்துல எதை பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக மைன்யூட் டீட்டெயிலோட கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சார் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, என்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பீங்க? ரெக்கமெண்டேஷன் இல்லை, ஃப்ரான்ச்சைஸ் இருக்காதிங்க, இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா டிஷ்ஷை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க, நீங்களாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. யாரும் உங்களுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு சொல்ல போகிறதில்ல. இங்கேயுமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்க போகிறதில்ல. இவங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக சொல்ல போகிறாங்க. பிஸ்னஸ் எப்படி ரன் பண்ணுறது முதற்கொண்டு பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லித்தர போகிறாங்க. ஸோ 100% வைஸ் சாய்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார்.